உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு எனக்கு இப்படி நடந்தாதான் நான் வாழ்வேன், இப்படி இருந்தாதான் நான் செய்வேன்னு தயவு செய்து உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் இழந்துடாதீங்க. கர்த்தரிடத்துல கேட்கும் போது கூட எனக்கு இப்படி வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், அது உங்க நாம மகிமைக்காக தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை வெற்றியாய் திருமண வாழ்க்கை முடிஞ்சதற்கு பிறகு நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்ல. 50,000 ரூபாய் சம்பளம், நீங்க 1,00,000 ரூபாய் சம்பளம், நீங்க அங்க ஒரு ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னீங்க, இங்க ஒரு கார் இருக்குன்னு சொன்னீங்க, ஓ இந்த காரும் டீவா, இந்த வீடும் டீவா, மாசமான சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டீவ் கட்டுறதுக்கே போதா, நான் எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் உங்க கூட வாழ முடியாது, இனி எத்தனை வருஷத்துல கடன் கட்டி முடிப்பீங்க, எத்தனை வருஷம் உங்க கூட வாழ்றது அப்படின்னு அந்த காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாம மனசை பறி கொடுக்கறவங்க நான் சொல்றேன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கண்டிப்பா வாழ முடியாது.